வெந்து தணிந்தது காடு கொப்பம் மவனே சிஎஸ்கேக்கு விசில போடு. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஐபிஎல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு ஸ்டார்ட் ஆக போது முதல் மேட்ச் சிஎஸ்கே விசஸ் கேகேஆர், தோனி விசஸ் ஸ்ரேயஸ் ஐயர், அப்படிதான் எல்லாரும் எதிர்பார்த்தோம். பட் ரெண்டு நாள் முன்னாடி தான் தோனி அவர்களை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாரு. இந்த வருஷம் நான் கேப்டன் கிடையாது, என்னோட தம்பி என்னோட தளபதி நான் ஜடேஜா தான் இந்த வருஷம் கேப்டன் சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாரு. தோனி கேப்டன் இல்லையேன்னு ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் ஜடேஜா தான் புது கேப்டன் சொல்லிட்டு நம்ம மனசை தேத்திக்கிட்டு எல்லாரும் போக வேண்டியதுதான். அந்த வகையில முதல் மேட்சா ஜடேஜாக்கு அஸ் அ கேப்டனா பார்த்தா ஒரு பெரிய பிரஷர் நிலவுதான் சொல்லியானோம். ஏன்னா என்ன மாதிரி ஒரு கேப்டன்சியை அவர் பண்ண போறாரு சொல்லி எல்லாரும் மனசுலயுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. தோனி மாதிரியே ஒரு கேப்டன் கூலா இருப்பாரா, இல்ல விராட் கோலி மாதிரி ஒரு ஆக்ரோஷமான ஒரு கேப்டனா இருப்பாரா சொல்லிட்டு எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வி எழும்புதான் சொல்லியானோம். அது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான ஒரு பிளேயிங் லெவன் அவர் வந்து செட் பண்ண போறாரு, என்ன மாதிரியான ஒரு பேட்டிங் பொசிஷன் எல்லாருக்கும் கொடுக்க போறாரு, அதே சமயத்துல எந்த மாதிரி ஒரு பவுலர்ஸை ரொட்டேட் பண்ண போறாரு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் எழுப்பிருக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். பத்தாவது ஜடேஜா அவர்களை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஃபீல்டிங் சும்மா புலி மாதிரி பாய்வாப்புல, பவுலிங்னா சும்மா வேற லெவல்ல போடுவாப்புல, பேட்டிங்னா சும்மா கத்தி சுத்துற மாதிரி பேட்டை சுத்துவாப்புல. சோ கேப்டனா இதே விஷயத்த அவரு திருப்பி பண்ணுவாரா சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும்பி இருக்கு. அது மட்டும் இல்லாம பிளேயிங் லெவன் என்ன மாதிரி எடுத்துட்டு போக போறாரு, ஓபனிங் பேட்ஸ்மேன் ருத்ராஜ் கிக்வாட் இருந்தாலும் அவருக்கு கூட இறங்க போற இந்த வாட்டி ஆர்சிபி கேப்டனா போனதுனால அவர் கூட யார் இறங்க போறாரு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும்பிருக்குதான் சொல்லியானோ. அந்த வகையில ஃபேப் டுப்ளிசி இல்லாத இடத்த யார் நிரப்ப போறாங்கன்னு எல்லாருக்கும் இப்போதைக்கு ஒரு கேள்வி எழும்பிரு கூட எடுத்துக்கலாம். நியூசிலாந்து ஸ்டார் கிரிக்கெட்டரான நம்மளோட கான்வே இறங்க போறாரா, அப்படி இல்லைன்னா யாரும் எதிர்பார்க்காத விதமா ஆல்ரவுண்டரான நம்மளோட சிவம் தூபே லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இறக்க போறாங்களா சொல்லிட்டு டவுட் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட அலி பாய் போன வருஷம் சிஎஸ்கே கோசம் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா, அவரு இந்த வருஷம் விசா ப்ராப்ளம் காரணமா பாத்தீங்கன்னா சென்னை டீம்ல லேட்டா தான் வந்து சேர்ந்துக்கிறாப்ல, அவருக்கு இன்னும் அந்த பயோ பபுள்ன்ற விதிமுறை முடியாதுன்ற ஒரு பட்சத்துல அவர் ஃபர்ஸ்ட் மேட்சான இன்னைக்கு கேகேஆர் கூட ஆட மாட்டார் சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ தகவலே வந்துருச்சு. சோ அவரோட இடத்த ஒரு ஃபாரின் பிளேயர் ஸ்லாட்டை யாரை வச்சு நிரப்ப போறாங்க, மிடில் ஆர்டர்ல ராயுடு உத்தப்பா எல்லாரும் இறங்க போறாங்களா சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவன் எப்படி செட் பண்ண போறாரு சொல்லிட்டு ஜடேஜாக்கு ஃபர்ஸ்ட் தலைவலியாவே இந்த ஒரு பிளேயிங் லெவன் தலைவலி இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் கூட கேப்டன் கூல் இருக்கிறாப்ல, சோ பிரச்சனை இல்ல சொல்லிட்டு ரசிகர்களும் சோசியல் மீடியால அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்மளோட ஸ்ரேயஸ் ஐயர் டெல்லி கோசம் சூப்பரா கேப்டன்சி ஒரு ரெண்டு சீசன் பண்ணாப்ல, அதுக்கப்புறம் ரிஷப் பந்த் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் பாவம் தூக்கி அடிச்சிட்டாங்க. சரி இந்த பக்கம் ஜடேஜாக்கு இவ்வளவு தலைவலி பார்த்தா அந்த பக்கம் புது கேப்டனான நம்மளோட ஸ்ரேயஸ் ஐயர் அவருக்கும் பாத்தீங்கன்னா பல தலைவலி இருக்குதான் சொல்லியானோ. ஏன்னா பாவம் அவரு டெல்லி கோசம் ரெண்டு சீசன் சூப்பரா கேப்டன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் ரிஷப் பந்தோட கேப்டன் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எங்களுக்கு இவரே போதும் ஜி, நீங்க எதுக்கு ஜி சொல்லிட்டு டெல்லி நிர்வாகம் அவரை அடிச்சு தூக்கிட்டாங்க. சோ அதை தொடர்ந்து கேகேஆர் பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன்ல ஸ்ரேயஸ் ஐயர் சும்மா கொக்கி போட்டு தூக்குனாங்க தான் சொல்லியானோ. பத்தாவதுக்கு யாருமே எதிர்பார்க்காத வகையில ஸ்ரேயஸ் ஐயர் தான் எங்களோட புது கேப்டன் சொல்லிட்டு அவங்களோட அறிவிப்பும் அறிவிச்சிருந்தாங்க. ஆல்ரெடி சீனியர் பிளேயர்ஸ் ஆன சுனில் நரேன், ஆண்ட்ரி ரசல் போன்றவங்கனா டீம்ல இருக்கிற பட்சத்துல ஸ்ரேயஸ் ஐயரை கேப்டனா போட்டது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சர்ப்ரைஸ் மூவா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அஸ் அ கேப்டனா ஸ்ரேயஸ் ஐயர் பாத்தீங்கன்னா டெல்லி கோசம் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துறாரு. அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கேட்டகரி வைஸ்ல தான் இவரை கேப்டனா போட்டுறாங்க சொல்லிட்டு நிறைய முன்னணி வீரர்கள் கூட அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில கேப்டனா அவர் கேகேஆர் என்ன மாதிரி ஒரு வழி நடத்தி எடுத்துட்டு போறாரு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழும்பிருக்கு. இது வரைக்கும் கேகேஆர் பொறுத்தவரைக்கும் ஒரு சக்சஸிவ் கேப்டன் பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர் மட்டும் தான், ரெண்டு கப் அடிச்சு குத்துறாப்ல, அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக் ரெண்டு குவார்டர் ஃபைனல் கிட்ட எடுத்துட்டு போயிருக்காரு, பட் அவரால் கப் அடிக்க முடியல. சோ எந்த மாதிரியான ஒரு கேப்டனா நம்மளோட ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இந்த ஒரு கேகேஆருக்கு மாற போறாரு சொல்லிட்டு கேகேஆர் ரசிகர்கள் மத்தியிலும் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குதான் சொல்லியானோ. சோ அவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில இந்த ஒரு ஐபிஎல் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ஐபிஎல் தான் பார்க்கப்படுது. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா டி20 சீரீஸ்ல தொடர்ந்து மூணு மேட்ச் 350 போட்டாப்ல, அந்த ஒரு 350 எல்லார் மனசுல இன்னும் நிக்குது. அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு ஐபிஎல்ல ஒரு தொடர்ந்து குடுக்குற பட்சத்துல டி20 வேர்ல்டு கப்புக்கான அவரோட ஸ்லாட்டை அவர் வந்து நிச்சயமா புடிச்சுப்பாரு. வெயிட் பண்ணி தான் பார்த்தாலும் ஸ்ரேயஸ் ஐயர் என்ன மாதிரியான ஒரு கேப்டன்சியை இந்த ஒரு ஐபிஎல் மேட்ச்ல இந்த ஒரு ஐபிஎல் சீசன்ல கேகேஆர் கோசம் கூட பண்ண போறான்ட்டு கேப்டன்சியா ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய பிரஷர் இருக்கு, ஜடேஜாக்கும் சரி நம்மளோட ஸ்ரேயஸ் ஐயருக்கும் சரி. சோ பொறுத்து இருந்தா பார்த்தாலும் இந்த ஒரு மேட்ச் என்ன மாதிரி ஒரு ஃபயரா இருக்க போகுது.